نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وامرت لاعدل بينكم صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தால் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை குறித்து அவர்களே சொல்லக்கூடிய பல்வேறு வார்த்தைகளில் ஒன்று குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. உமிர்து லி அஅதில பைனகும், நான் உங்களுக்கிடையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாம் நீதிக்கான மார்க்கம், நியாயத்திற்கான மார்க்கம். எதிரிகளாக இருந்தாலும் நீதி நேர்மையோடு நடத்தப்பட வேண்டும் என்பதில் அழுத்தமான உடன்பாடுடைய மார்க்கம். அல்லாஹு குர்ஆனிலே இவ்வளவு தூரம் நீதத்தை பற்றி பேசினான். ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டிருக்கிற விரோதம் அவர்களுக்கு நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். பிடிக்காத கூட்டம், ஆகாத மக்கள், நமக்கு எதிரான கூட்டம், ஆனாலும் நீதி பரிபாலனம் என்று வருகிற போது எதிரிக்கும் கூட சரியாக நீதி செலுத்தப்பட வேண்டும் என்று பேசுகிறது அல் குர்ஆன், அல்லாஹுவினுடைய வார்த்தை. நீதத்தை நிலைநாட்டுகிற விஷயத்தில் உலகத்தில் தனி கவனம் இஸ்லாம் எடுத்துக் கொண்டுள்ளது. ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதிலே காட்டப்படுகிற அதே கவனம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதிலேயும் காட்டப்பட வேண்டும். அநியாயமாக யாரும் தண்டிக்கப்படக்கூடாது, குற்றம் நிரூபணமாகாமல் யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. எனவே குற்றவாளிக்கு தண்டனை தேவை, அதே அளவு கவனம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதிலும் இஸ்லாம் காட்டுகிறது. மார்க்க அறிஞர்கள் அதனால் தான் இப்படி சொல்வார்கள், இன்னல்லாஹ யன்சுரு தௌலத்தல் ஆதிலத வ இன் கானத் காஃபிரா. ஒரு நாடு அநியாயம் செய்யும் நாடாக, நீதம் செய்யும் நாடாக இருப்பதை வைத்துத்தான் இறைவனின் கருணையும் கிருபையும். ஒரு தேசம் முழுக்க காஃபிர்கள் ஆனால் அங்கே நீதம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். முஸ்லிமா, ஒரு தேசம் முழுக்க முஸ்லிம்கள் ஆனால் நீதி சரியாக இல்லை என்றால் அல்லாஹ் உதவ மாட்டான், கைவிட்டு விடுவான். இப்ப இறைவனுடைய உதவி என்பது தேசம் முஸ்லிம் தேசமா அல்லாத தேசமா என்பதல்ல, நீதம் நிலைநாட்டப்படுகிற நாடா அல்லது அநீதம் இழைக்கக்கூடிய நாடா என்பதை பொறுத்துத்தான் இறைவனுடைய உதவி முடிவு செய்யப்படும். அல்லாஹ் தன்னை ஆதில் என்று சொல்லிக் கொள்ளுகிறான், அவன் நீதமானவன். உமா ரப்புக்கு பிஸ்ஸல்லாமில்லில் அபீத், உம் ரப்பு எந்த அடியார்களுக்கும் அவன் அநியாயம் செய்பவன் அல்ல என்று பேசுகிறான். நீதத்தை சரியாக நிலைநாட்டி தர வேண்டும் என்பதற்காக வேண்டியே எல்லாம் வல்ல அல்லாஹ் மறுமையை தயார் செய்து வைத்திருப்பதே அதற்காகத்தான். அங்கே குற்றவாளிகள் தப்ப முடியாது,
நிரபராதிகள் தண்டனை பெற முடியாது. இந்த உலகத்தில் அவைகள் நடக்கிறது. குற்றமிழைப்போர் வெளியில் இருக்கிறார்கள், நிரபராதிகள் நிறைய பேர் சிறையில் இருக்கிறார்கள். وَنَذَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ குர்ஆனுடைய வார்த்தை, மறுமையில் நீதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் அவர்களுடைய நீதத்தை, அவர்களின் நிறுவை எடையை நாம் அங்கே நிறுவுவோம் என்கிறான் அல்லாஹ். எடுத்து விரித்து வைப்பான். குற்றவாளிகளானாலும் மற்றவர்களானாலும் அவர்களுடைய எல்லா பதிவுகளும் அங்கே இருக்கும். பேசிக்கொள்வார்களாம். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பேசுவார்களாம், இது என்ன இந்த ஏடு, ஒன்னையுமே உண்டு வைக்கலையே. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறிய பெரிய அத்தனையும் பதிவு செய்திருக்கிறதே. தொடர்ந்து சொல்லுகிறான் அல்லாஹ், வஜது மா அமிலு ஹாதிரா, இவர்கள் செய்ததையெல்லாம் அங்கே ஹாதிராக பெற்றுக்கொள்வார்கள். எந்த குற்றவாளியும் மறுக்கவிட முடியாது, எந்த நிரபராதியும் சிக்கிக்கொள்ளவும் முடியாது. இது மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிற ஏற்பாடு. இந்த நீதத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் உலகத்தில் காவல்துறை வந்தது, நீதிமன்றங்கள் வந்தது, சிறைச்சாலைகள் வந்தது, தண்டனை சட்டங்கள் வந்தது. இது எல்லாமே நீதத்தை நிலைநாட்டுவதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறை நிர்வாகமும் செய்திருக்கிறார்கள், சிறை கைதிகளை கையாண்டிருக்கிறார்கள், அந்த கைதிகளோடும் மனிதாபிமான முறையில் அணுகுமுறைகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு கைவெட்டப்பட்ட குற்றவாளி, ஒரு சவுக்கடி கொட்டப்பட்ட குற்றவாளி யாராவது அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுகிற போது திட்டினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தண்டனை தான் கொடுக்க வேண்டும், அவர்களை பத்துவா செய்ய உங்களுக்கு அனுமதி இல்லை, அவர்களை வார்த்தைகளால் இம்சிக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. லா தஸ்புஹு வலா தல்அனுஹு, அவரை திட்டாதீர்கள், அவரை சபிக்காதீர்கள். குற்றத்திற்கு தண்டனை அவ்வளவுதான். ஒரு கைதி என்கிற அடிப்படையில் அவனை நீங்கள் தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டாம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தில் சிறை பரிபாலனம் என்பது மிக விசாலமான வாசல்களை கொண்ட ஒரு பாடம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் காலத்தில் சிறைச்சாலைகள் இல்லை. மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசலின் வாசல் தான், அந்த தூண்கள் தான் சிறை கைதிகளுக்கான இடம். கைதிகளை பிடித்து வந்தால் அதிலே கட்டச் சொல்லுவார்கள், அவ்வளவுதான். குற்றம் விசாரிக்கப்படும், நீதி விசாரணை நடைபெறும், அதற்கு பிறகு தீர்ப்பு சொல்லப்பட்டு அங்கே அந்த இடம் காலியாகிவிடும். சிறைச்சாலைகள் மஸ்ஜிது நபவியின் வாசல்களாக இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மூவர் ஆட்சி காலத்திலும் பள்ளிவாசலிலேயே வைத்தாலும் குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போனது. அப்போது யோசித்து சஹாபாக்களின் வீடுகள் சிறைச்சாலைகளாக மாற்றப்பட்டது. யாராவது நாலு கைதி உங்க வீட்டில் இவனை வைங்க என்று சொல்லிவிடுவார்கள். இன்னொரு சஹாபியின் வீட்டில் இந்த ரெண்டு கைதிகள் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். சஹாபாக்களின் வீடுகள் சிறை கூடங்களாகவும் இருந்தது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு காலம் வரை. முதன் முதலாக சிறைச்சாலையை தனியாக வடிவமைத்து சிறைச்சாலையை ஏற்படுத்தியது ஹஜரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளு மன் பனஸ் ஸிஜ்ன ஃபில் இஸ்லாமி அலி இப்னு அபி தாலிப், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். முதன் முதலாக அவர்கள் சிறைச்சாலை கொண்டு வந்தது மட்டுமல்ல, சிறை நிர்வாகத்தினுடைய பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைக்கு போல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடைபெறாத காலம், பெரும்பாலும் சிறையிலே மூன்று செக்ஷன்கள் தான் இருந்தது. முதல் செக்ஷன் ரொம்ப கீழ்நிலை, அதாவது லேசான சிறை என்று சொல்லலாம். கடன் வாங்கி திருப்பி தராதவர்கள், அடுத்தவர்களோடு வம்புதும்புக்கு போன சண்டை சமாச்சாரங்கள், இதெல்லாம் சிறையினுடைய ஒரு பகுதி. சிறையின் இரண்டாவது பகுதி இரவு திருடர்களுக்கும் வழிப்பறி கொள்ளையர்களுக்கும் ஆனது. அக்காலத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் நிறைய இருந்தார்கள், இரவு திருடர்கள் இருந்தார்கள். வறுமையினுடைய பிடியில் எந்த அளவிற்கு என்றால், கபரிலே கஃபன் துணியை குழி தோண்டி உருவி திருடியவர்களும் உண்டு. இப்போ இந்த மாதிரி திருடர்களுக்கும்
வழிப்பறி கொள்ளையர்களுக்கும் ஒரு இரண்டாவது செக்ஷன் சிறைச்சாலை. சிறைச்சாலையினுடைய மூன்றாவது பகுதி அரசியல் குற்றங்களுக்கானது. அரசுக்கு எதிராய் செயல்பட்டால், கிளர்ச்சி செய்தால், கலகம் விளைவித்தால், ஆள்வோருக்கு எதிராக மக்களை திரட்டினால், இதுபோன்ற அரசியல் குற்றங்களுக்காக உள்ளது மூன்றாவது. ஆனால் சிறைச்சாலைகளை தீர்மானிக்கிற போதே ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆண்களுக்கு தனி சிறை, பெண்களுக்கு தனி சிறை, சிறுவர்களுக்கு தனி சிறை என்று மூன்றையும் பிரித்து பிரித்து வைத்தார்கள். அப்போதிருந்து சிறைச்சாலைகளும் சிறை கூடங்களும் இஸ்லாம் சொல்லுகிற வழி பிரகாரம், ஒழுங்குகள் பிரகாரம் வந்தது. கைதிகளிடம் கூட கருணையும் பரிவும் காட்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பத்ரில பிடிக்கப்பட்ட கைதிகள் திறந்தவெளி மைதானத்தில் மரத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். ஒவ்வொரு கைதியும் ஒவ்வொரு மரம். கைதியாக கட்டப்பட்டிருந்த அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சண்டையிலே மோசமாக சட்டைகள் எல்லாம் கிழிந்து போய் கிடந்ததால் சொன்னார்கள், அப்பாஸிற்கு ஒரு பொருத்தமான சட்டை வாங்கி போட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அரைக்கால் டவுசரோடு வெறுமேலாக நிற்க வைத்து சித்திரவதைகள் செய்யப்படுகிற உலகத்தின் சிறை கூடாரங்களின் இன்றைய போங்கிற்கு இடையில் ஒரு கைதியினுடைய கிழிந்து போன சட்டையை கூட ஏற்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடமாவது வாங்கி நல்ல சட்டை போட்டுவிட சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். யார் சட்டையும் அவருக்கு செட்டாகவில்லை. முனாஃபிக்குகளின் தலைவனாக அன்றைக்கு இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவருடைய சட்டை மட்டுமே சரியாக இருந்து அது போட்டுவிடப்பட்ட காரணத்தால் அந்த முனாஃபிக்குகளின் தலைவன் இறந்தபோது இதற்கு கைமாறாய் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நயவஞ்சகர்களின் தலைவனாக இருந்தாலும் கூட செய்த உதவிக்கு கைமாறாய், செய்த உதவிக்கு பிரதியாய் தங்களின் சட்டையை அவருடைய கபரடக்கத்தின் போது, கஃபனடக்கத்தின் போது கவனாய் அணிவித்து கபரடக்கம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். கைதிகளின் கிழிந்த சட்டை கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கவில்லை. அதே போல விசாரணை கைதிகள் நீண்ட காலம் அவர்களை உள்ளே வைக்கக்கூடாது. திடீரென்று ஒருவரை பிடித்து வந்தார்கள் சஹாபாக்கள். அவருக்கு சுமாமான பேர், எஹ்ராம் ட்ரெஸ்ல இருந்தார். சஹாபாக்கள் முதல்ல விசாரிச்சாங்க, எங்கிருந்து வர்ற? நான் நஜீதிலிருந்து வருகிறேன். நஜீத் என்பது இன்றைய ரியாத் பகுதி. ரியாத்திலிருந்து வர்றேன், எங்க போற? நான் உம்ராவுக்காக மக்கா போகிறேன். எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கு ரியாத்திலிருந்து மக்கா போறதுக்கு மதீனா வர வேண்டிய அவசியம் இல்லை. மதீனா எங்கேயோ சுத்தி போற மாதிரி நேர் வழி இருக்க மதீனாவுக்கு இவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே திரும்ப கேட்டார்கள், நீ மதீனா எதற்காக வந்தாய்? அவர் கொஞ்சம் பதிலிலே முன்பின் தடுமாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு சந்தேக கைதி மாதிரி கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கட்டிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய சிறை அது, பள்ளிவாசலுடைய தூண். எல்லோரும் பார்க்கிற வண்ணம், அவரும் எல்லாரையும் பார்க்கிற வண்ணம் மஸ்ஜிது நபவியினுடைய தூணிலே கட்டப்பட்டு விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், உம்ராவுக்கு போகிறேன் என்று நஜீதிலிருந்து கிளம்பியவர் மதீனா வர வேண்டிய தேவையில்லை, ஆனால் வந்து இந்த ஊரை சுற்றி சுற்றி வர்றாரு, கேட்டால் முன்பின் பேசுகிறார் என்று சொன்னவரை தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்திய போது ரசூலுல்லாஹுவை கொல்லும் நோக்கத்திலே அவர் வந்திருப்பது அங்கே தெளிவானது. விசாரணையில் அந்த விஷயம் வெளியே வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நாள் அப்படியே கட்டி வைக்க சொன்னார்கள். மூன்று நாள் அவர் விளங்கி வைத்திருந்த பொய் கருத்துகள் பரப்புரைகள் எல்லாம் தபடிபடியாகி போனது. அவர் அண்ணலாரை பார்க்கிறார், அருமை சஹாபாக்களை பார்க்கிறார், பள்ளிவாசலின் தொழுகையை பார்க்கிறார், அமைதியோடு இவர்கள் நடத்தும் வழிபாடுகளை பார்க்கிறார். நாயகம் அகிலத்திற்கே பேச வேண்டிய அற்புதமான உபதேசங்களை எல்லாம் அவர்களுக்கு பேசுவதை கேட்கிறார். முடிவுக்கு வருகிறார், நாம் விளங்கி வைத்திருந்தது தவறு. இங்கே இருப்பவர்கள் உலகத்தினுடைய மகா புனிதர்கள். மூன்று நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவிழ்த்து விட சொன்னார்கள். நமக்கெல்லாம் அதற்கு பிறகான வரலாறு நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹுவை பார்த்து சொன்னார், உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் முகம்மதுடைய முகம். இன்றைக்கு அது அஹப்புல் வுஜூஹாக உலகத்திலேயே பிடித்த முகமாய் மாறிப்போய்விட்டது. எனக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஊர் மதீனா. இன்றைக்கு அது எனக்கு பிடித்த ஊராய் மாறிப்போனது என்றெல்லாம் சொல்லி எனக்கு அனுமதி தாருங்கள் என்று
போய் குளித்து விட்டு வந்து கலிமா சொல்லிவிட்டு அவர் மீண்டும் முஸ்லிமாக உம்ராவுக்கு புறப்பட்டு போனார் என்கிற வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கிறது. சந்தேக கைதியாக யாரையாவது பிடிச்சா அன்னைக்கு ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு மூணு நாள் அவனை கட்டி வச்சிருந்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விசாரணை கைதி என்பதற்கு பெயர் என்ன தெரியுமா? விசாரணையில் எங்களுக்கு துப்பு துளங்குகிற வரை, நீ குற்றம் செய்தாயா அல்லது இல்லையா, நீ குற்றத்தோடு உடன்பட்டாயா இல்லையா, உடந்தையா இல்லையா என்று தெரிவதற்கு மாத்திரம்தான் விசாரணை கைதி என்கிற பெயரே தவிர காலங்காலமாய் வைப்பதற்கு பெயர் விசாரணை கைதி அல்ல. மூன்று நாட்களில் விசாரணை கைதியை நாம் இன்றைக்கி சொல்கிறோமல்ல, சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி பிடிக்கப்படுபவர்களின் அதிகபட்ச அவகாசம் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மூன்று நாட்களாக மட்டுமே இருந்தது. இப்படியெல்லாம் சிறை நிர்வாகம், அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள், குற்றவாளிகளை அணுக வேண்டிய முறை, விசாரணை செய்ய வேண்டிய விதம், இதை குறித்தெல்லாம் தெளிவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியாக இருப்பது போல் சிறைத்துறைக்கும் சிறப்பான பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இங்கே மட்டும்தான், இந்தியாவிலே மட்டும்தான், என் தமிழகத்திலே கூட விசாரணை கைதிகள் பன்னாண்டு காலமாக உள்ளே இருக்கிறார்கள். விசாரணை முடிஞ்சிருச்சா? இல்லை. தீர்ப்பு வந்துருச்சா? இல்லை. சரி, விசாரித்துத்தான் முடித்தார்களா? விசாரிக்கலை. ஒன்றுமில்லை, உண்மையில் சந்தேகமாக இருக்கிறது, வா. கூட்டி போனவன் 28 வருஷம் ஆகிவிட்டது. எக்கச்சக்கமான பேர் தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளில் முஸ்லிம்கள் 28 வருஷத்தை கடந்தும் உள்ளே இருக்கிறார்கள் என்பது உலக அளவில் அப்பட்டமான மனித உரிமைகளுக்கு முரணானது. அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கைகளும் மனுக்களும் ஏராளமான கூப்பாடுகளும் தொடர்ந்து போடப்படுகிறது. அது முஸ்லிம்கள் என்கிற காரணத்தாலோ என்னவோ, அல்லது ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய மதவாதிகளின் அழுத்தத்தினாலோ என்னவோ, அவர்கள் இன்று வரை வெளியே வர முடியவில்லை. வேடிக்கையும் வினோதம் என்னவென்றால், இந்த நாட்டை உருவாக்க, இந்த நாட்டை கட்டமைக்க, இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய எல்லா சிறைகளையும் நிரப்பிய முஸ்லிம் சமுதாயம், நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி சிறையிலேயே தங்கள் வாழ்வை எல்லாம் கழித்த சமுதாயம் இன்றைக்கு அநியாயமாக சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரு பரிதாபத்தினுடைய இடத்திலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மிகப்பெரிய நம்பிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு பின்னாலே முஸ்லிம் கைதிகளுடைய விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மிக அதிகமாக மேலெண்ணமும் அரசாங்கத்தின் மீது இருந்தது இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக முதல்வரின் கனிவான கவனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம் சமுதாயம் சில விஷயங்களை வைக்க கடமைப்பட்டிருக்கிறது. இதுவரை அவர்கள் குற்றம் நிரூபணமாகவில்லை. நிறைய பேர் விசாரணை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னிறுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் வரவேற்கிறோம். யாராக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவனுக்கு தண்டனை தருவதில் தடையாக இந்த சமுதாயம் நிற்காது. ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தின் முன்னிறுத்தி விசாரிக்கப்பட்டு தண்டனையும் தரப்படவில்லை, தீர்ப்பு வரவில்லை, விசாரணை கைதியாகவே இருக்கிறார்கள். விசாரணை கைதிக்கு அநேகமாக இந்தியாவிலே தான் 28 வருஷங்களாகியும் விசாரணை முடியவில்லை என்கிற அவலம் தொடர்கிறது. ஒரு வரை தண்டனை என்பது எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படி ஒரு தீர்ப்பு இருந்தால் அதையாவது சொல்லிவிட்டு செய்யலாமே. இவர்கள் சாகும் வரை ஒன்றும் இல்லை, நிரூபிக்க போதுமான ஆதாரம் இல்லை, ஆனாலும் அழுத்தங்களின் காரணமாகவே அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஒரு நாலு ஜனாதா வந்திருக்கிறது, மேலும் பலர் வரக்கூடும் என்கிற பயமும் அச்சமும் இந்த சமுதாயத்தை ஆட்டிப்படைக்கிறது. எக்கச்சக்கமான மனுக்கள் மாறி மாறி ஆண்ட அரசுகளுக்கு தரப்பட்டு விட்டது. அங்காங்கே தெருமுனைகளில் ஆர்ப்பாட்டங்கள் கத்தி கத்தி குரல்கள் ஓய்ந்து போய்விட்டது. வலுவில்லாத நிலையில் அந்த சிறைவாசிகளுடைய குடும்பங்கள் சமீப காலங்களாக ஊடகங்களிலும் நாங்கள் ஒப்பாரி வைத்து விட்டோம். ஆர்ப்பாட்டங்களில் பயனில்லை, ஊடகங்களிலே போட்ட கதறல்களுக்கும் செவிமடுப்பதாக இல்லை என்றால்
இந்த சிறை கைதிகள் விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஆட்சியில் ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு பேரிடி விழுந்ததை போல இந்த வாரம் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ ஒன்று, அரசாணை, மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளே இருப்பவர்கள் வெளியில் வர முடியாது. நல்லெண்ண அடிப்படையில் 700 பேர் நன்னடத்தை கைதிகளை விடுதலை செய்ய போகிறோம், அதில் ஒருவர் கூட முஸ்லீம் இருக்க வாய்ப்பில்லை என்கிற தகவல். இது ஒரு உத்தரப்பிரதேச மாநில கவர்மெண்ட் இந்த அறிக்கையை விட்டிருந்தா கொஞ்சம் அப்படித்தான் சகிச்சுட்டு கடந்து போயிடலாம். இதை ஒரு குஜராத்தினுடைய மாநில கவர்மெண்ட் இப்படி ஒரு ஜிஓவை வெளியிட்டிருந்தா அவங்கெல்லாம் அப்படித்தான் கடந்து போயிடலாம். ஆனால் சமூக நீதியும் திராவிடமும் மாறி மாறி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவல் என்று தேர்தல் நேரங்களில் சொல்லிக் கொள்ளுகின்ற ஆட்சிகள் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அரசாணை அந்த முஸ்லிம் சிறைவாசிகளின் குடும்பங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களை நிலைகுலைய செய்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் முதல்வர் உள்ளிட்ட அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் 99% கடந்த தேர்தலில் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான மத ரீதியான துவேஷங்களில் இருந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வரும் ஆட்சியின் மூலம் கிடைக்கும் என்கிற மிக அதிகப்படியான எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் தான் அந்த வாக்குகளை எல்லாம் செலுத்தினோம். இன்றைக்கெல்லாம் பொதுமக்களுக்கு கூட தெரியும், 14 வருஷம் தாண்டி ஒரு கைதி ஜெயிலிலே இருந்தால் ஆளுநர் உத்தரவில்லாமல் ஒரு மாநில கவர்மெண்ட்டே தாராளமாக அவர்களை விடுதலை செய்யலாம் என்று ஹரியானாவினுடைய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த முடிவை எடுக்கலாம். 14 வருஷங்களை தாண்டியவர்கள் இங்கே இரட்டை ஆயுள் முடிந்த நிலையிலேயும் கூட குற்றம் நிரூபணமாகாமல் தண்டனையும் கொடுக்க இந்த விதம் என்று தெரியப்படுத்தாமல் விசாரணை கைதியாகவே நீண்டு கொண்டிருக்கிறார்களே, இது குறித்து கொஞ்சம் இரக்கத்தோடும் கருணையோடும் அரசு பரிசீலிக்காதா என்பதால் தான் மீண்டும் மீண்டும் கோரிக்கை வழியாக இப்படி கூவியும் கூப்பாடு போட்டும் ஊடகங்களில் ஒப்பாரி வைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மிக மோசமான குற்றங்களை செய்தவர்களெல்லாம் தப்பித்து விடுகிறார்கள். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மக்கா மஸ்ஜித் அஜ்மீர் குண்டுவெடிப்பு போன்றவற்றில் அப்ரூவராக மாறிய ஒருவன் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டான். ஒரு வெடிகுண்டு 1000 மக்களை பலி கொண்ட குண்டு, இந்த தேசத்திலே அவனெல்லாம் ஒன்றும் இல்லை. மாலேகான் குண்டுவெடிப்பை செய்தவன் ஒத்துக்கொண்டவன், அவன் இன்றைக்கு விடுதலையாகி நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியாக இருக்கிறான். இவர்களெல்லாம் கூட தண்டனை பெறவில்லை. தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு அரசியல் திருப்பத்தின் போது ஒரு பஸ்ஸில் வைத்து 3 மாணவிகளை உயிரோடு பஸ்ஸையும் மாணவிகளையும் கொளுத்தியவர்கள் தண்டனை இல்லாமல் வெளியிலே இருக்கிறார்கள். இவர்களை விடவெல்லாம் மாலேகான் குண்டுவெடிப்பை விடவோ அஜ்மீர் மக்கா மஸ்ஜிதுடைய இது போன்ற குண்டுவெடிப்புகளை விடவோ மிகப்பெரிய கனபரிணாமம் உள்ள குற்றத்தை செய்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளில் இருக்கிற முஸ்லிம்கள். அவர்களெல்லாம் அவரவர்களுடைய மததுவேஷத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் வெளியே சுற்றலாம் என்றால் நிரபராதிகள் மாத்திரமே சிறையில் இருக்க வேண்டும் என்பது எந்த அடிப்படையிலான நியாயம் என்பதை கேட்கிறோம். என்றைக்காவது சிறையினுடைய இரும்பு கம்பிகள் திறக்கப்பட்டு வீட்டு வாசலுக்குள்ளே வந்து நுழைவார்கள் என்று காத்திருந்த மனைவிகள் கிழவிகளாகி போனார்கள். அவருடைய குழந்தைகள் பருவமாகி திருமணத்திற்கு போய்விட்டது. எத்தனையோ பேருடைய தாய் தந்தை கபிரஸ்தானுக்கு போய்விட்டார்கள். அங்கிருக்கிற கைதிகள் மனிதர்கள் தானே, மனிதாபிமான அடிப்படையிலும் மனித உரிமைகளின் அடிப்படையிலும் அவர்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்ல வேண்டிய முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கடப்பாடு முஸ்லிம் சமுதாயத்திற்கு உண்டு. நவம்பர் 26 இன்றைக்கு தேதி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்ட நாள், த நேஷனல் லா டே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்ட தினம். இன்றைக்குத்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பை ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து 2/3 பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தில் நம்முடைய சட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாள் இந்த நாள். அந்த சட்டம் சொல்லுகிறது சிறுபான்மையினர் சரியாக நடத்தப்பட வேண்டும்,
அவர்களுக்கான மத சுதந்திரம், அவர்களுக்கான வாழ்வாதாரம், இது எல்லாவற்றிலும் இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிற போது தொடர்ந்து முஸ்லீம் என்ற காரணத்தால் மட்டும் பல்லாண்டு காலங்கள் அவர்கள் உள்ளே இருந்துதான் ஆக வேண்டும் என்றால் தயவு செய்து ஒரு நீதிமன்றத்தை வைத்து தீர்ப்பாக சாகும் வரை என்று சொல்லியாவது விடுங்கள். இன்னமும் நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்யவில்லை. எவ்வளவு நாளைக்கு சந்தேக கேஸ்? 28 வருஷத்திலா இருப்பான்? தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தோடு நாங்கள் சகோதரமாக, சகோதரத்துவமாக, இணக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு தயவு செய்து அவர்கள் விஷயத்தில் கருணையோடும் கிருபையோடும் தங்களினுடைய முடிவுகளை பரிசீலனை செய்ய வேண்டும். எல்லாம் அந்த இறைவன் அந்த சிறை கைதிகளுக்கு சபரே ஜமீனை தருவானாக, அந்த குடும்பத்தினருக்கு நல்ல ஆறுதலை தருவானாக, வருங்காலம் வளமாகவும் சுதந்திரமாகவும் சுபிட்சமாகவும் அவர்களுக்கு அமைய ஆக்கப்பூர்வமான வழிவகைகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து வைப்பானாக. ஆமீன் வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களை, குன்ற